ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு கர்மா நாட்டு நாட் சிவன் கேமிங் சேனல் இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா நாம் எப்படி வந்து துரோகம் மட்டும் போட்டு நிறைய வர ஃபோட்டோத்தில் போகிறோம் அதை பற்றின வீடியோ தான் இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம இடம் வந்து கிளாக் டவருக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியாவில் இறங்கியிருக்கோம் ஹேங்கர் ஹேங்கர் சைடு வந்து இறங்கியிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சி வச்சுருந்தோம் ஆனால் அவன் எங்கே போனேன்னு தெரியல சரி எங்க தான்ச்சு இருப்பியான்னு சொல்லி அங்கிட்டு இங்கேன்னு தேடி சுற்றிக்கிட்டு இருந்தேன் கடைசியாக பார்த்தா மேலே இருக்கேன் மேலேருந்து சரி கீழே தவிட்டேன் வாடா வாடா அவன் நான் போட்டு தள்ளி போறேன்டா அப்படின்னு சொல்லி அவன் மெடிக்கெட்டு கன்று வச்சு சுட்டுக்கிட்டு இருந்தேன் பார்த்தேன் சரி மெடிக்கெட்டு கன்று வச்சு நம்மளை சுட மாட்டேன்னு நினச்சா டக்குனு சுட ஆரம்பிச்சிட்டேன் ஹெல்த்தெல்லாம் குறைஞ்சிருச்சு இவன் நம்மளுக்கு சுட ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் மறுபடியும் சுட ஆரம்பிக்கிறேன் மெடிக்கெட்டு போகிறான் அவன் சுட ஆரம்பிக்கிறேன் ஏய் நீ போய் உன் டீம் மட்டும் சுடுங்கடா ஏன்டா என்னைய வந்து சுடுறீங்க நான் என்னையே சொல்கிறீங்கன்னா மெடிக்கெட்டு இறங்க தான்டா செய்யும் ஹெல்த்து இறங்க செய்யும் ஏன்டா இப்படி பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனோம் பார்த்தா அந்த வெட்டிங் மிஷினில் போய் என்னமோ வாங்க போத்தியேன் இந்த இடத்துல அவனை போட்டு தள்ளிட வேண்டியதான் போட்டு தள்ளிவிட்டு லூட் பாக்ஸு மெடிக்கிட்டு கணக்கு கொண்டு நம்ம உப்சர்வ் பண்ணிட்டு போயிட வேண்டியதேன் அப்படின்னு நினச்சா மிஸ் ஆகிட்டான் சரி இந்த இடத்துல மிஸ் ஆகிட்டேன் ஆனால் இந்த இடத்துல வந்து அவனை வச்சு போட்டு தெளிலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிற ரெண்டு குளோவால் எடுத்து வெளில போட்டேன் வெளில போட்டு வாடா வாடா வந்து எடுத்துக்கூடா வா கம் ஹியர் வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி பேனை வச்சு அடிச்சு அடிச்சுக்கிட்டு இருந்தா சைடில் பார்த்தா நம்மளை வந்து ஒருத்தர் அடிக்க ஆரமிச்சிருக்கேன் வாடா வந்து எடுத்துக்கூடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் இந்த இடத்துல சொல்லிக்கிட்டே சுற்றிக்கிட்டே இருந்தால் அந்த சைடு ஒரு வீட்டிலருந்து நம்மளை வந்து அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க இப்படி அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க உடனே ஒரு குளோவலை போடலான்னு சொல்லி பார்த்தேன் ஆனால் இருந்துச்சு குளோவலையை போட்டுவிட்டேன் சிஆர் சவுனை போட்டுட்டு குளோவாலை போட்டுவிட்டேன் பார்த்தா ரிசல்ட் அப்படியே நின்றுக்கிட்டே இருந்தேன் ஒரு வேளை ஆஃப்லைன் ஈஃப்லைன் போயிட்டானோ அப்படியே நின்றுக்கிட்டு ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு ஒரே போடு போட்டு தள்ளிட்டு மிஷினை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் துரோக மூமெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம மெடிக்கிட்டு ஏற்றிடுவோம் மெடிக்கிட்டு ஏற்றிட்டு அந்த வீட்டில் நான் அப்புறமேட்டு பார்த்துக்கிற வேண்டியதே நம்ம போய் லூட் அடிச்சுட்டு இருக்கிறத எல்லாத்தையும் தூக்கிட்டு சொல்லிட்டு உள்ளுக்கு போனேன் பார்த்தா ரெண்டு குளோபால் ஒரு கிரனேடு அந்த இன்குலர் ரெண்டு எல்லாத்தையும் அப்படியே ஒன்றும் விடாமல் எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோம் பார்த்திங்களா எடுத்து முடிச்சுட்டு இங்கே வந்துவிட்டோம் வந்து மெடிக்கிட்ட சுற்றிட்டு நம்ம போட்டு துள்ளிட்டோம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம அதே ஹேங்கரில் தான் இறங்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நமக்கு முன்னாடி வந்து நம்ம இறங்கி கண்ணெடுத்த பிறகு நின்றுக்கிட்டு இருந்தேன் சரி ஆஃப்லைன் பிளேயர் ஆகிட்டேன் இவனை வச்சு நம்ம வந்து ஃபன் பண்ணி நம்ம இந்த கண்டன்ட்டை ஓட்டிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி ஒரு எமௌண்ட் போட்டால் டக்குன்னு அவன் வந்து எனக்கு எடுத்துகிட்டு வந்தேன் டக்குன்னு நம்ம பார்த்து ஆட பாவி ஏன்டா இது ஆஃப்லைன் பிளேயர் மக்கே நிற்கிறீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து ஃப்ரெண்டு பிடிக்கான்னு சொல்லிட்டு உட்காந்து உக்காந்து எந்திரிச்சேன் நினச்சா போய் போட்டு தெளித்தரலாம் சரி ஃப்ரெண்டு பிடிச்சி போட்டு தள்ளலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன்கிட்ட வந்து அந்த பேசிஸ் கண்ணை பேசிஸ் கண்ணை மிஷின் கண் அந்த மிஷின் கண்ணை எடுத்து கொடுத்துட்டேன் மிஷின் கண்ணு எடுத்து கொடுத்த பிறகு இப்பதே நல்லா உட்காந்து உட்காந்து எந்திரிக்கான் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்து உட்காந்து எந்திரிக்கிறேன் இதுக்கு முன்னாடி வந்து எந்திரிக்கவே இல்லை சரி போட்டு தள்ளிடுவான்னு சொல்லி ஒரு டவுட் இருந்துச்சு சரி இனி வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டியான் இனி நம்ப ஆரம்பிச்சிட்டேன் இனி உனக்கு வந்து நாம் போட்டு தள்ளிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி வேகமாக வந்து எங்கள் பேக்கும் ஒரு பேனும் இருந்துச்சு எடுத்துகிட்டு எங்கே வாழ சொல்லி பார்த்தா பின்னாடியே ஓடி ஆறியான் சரி வாடா வாடா உனக்கு இன்றைக்கி வந்து கும்பகேஷியம் போட்டுட வேண்டியதேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பார்த்தா குத்துருனியா நல்லவேளை எஸ்கே போயிட்டேன் ஒருவேளை போட்டு தெளிந்திருப்பேனோ அப்படின்னு சொல்லி எனக்கு பிளான் வந்துச்சு ஒருவேள் பேக் தான் எங்கே நினச்சேன் சரி இவனை வந்து போட்டு தள்ள வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சேன் இவனை பார்த்தேன் என் பின்னாடியேதே ஓடி வந்துக்கிட்டு இருந்தேன் சரி முடிச்சிட வேண்டியதான் இவனை அவங்க ஒரு காலாக இருந்துச்சு காலை நான் சாப்பிட சொல்லி இவன் கதையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன் அவன் பார்த்தா கண்ணோடதே ஓடி வந்துக்கிட்டு இருக்கான் கண்ணோட க கண்ணோடு வந்துக்கிட்டு இருந்தேனா அப்படியே உட்காந்தேன் அவனை போட்டு தள்ளிட்டேன் போட்டு தள்ளிவிட்டு அவன் காலருந்து சாப்பிடுற அவன் கதையை முடிச்சிட்டு நம்ம அந்த காலெண்ணெய் சாப்பிட்டுட்டு அவன் பெட்டியில் இந்த லூட் பாக்ஸ் எல்லாத்தையும் லூட் பாக்ஸில் அந்த லூட் பாக்ஸில் இருந்த நம்ம கன்று எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு அடுத்து துரோகம் மட்டும் கிளம்ப வேண்டியதேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளாக் டவர் சைடு வந்துவிட்டேன் இங்கே வந்து ஒரு தவணை பண்டு பிடிச்சிட்டேன் இவனையும் போட்டு தள்ளிட வேண்டியதேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவ இங்கே நான் காரத்தை எடுக்க போறேன்னு பார்த்தேன் ஆனால் அவன் எடுக்கலை பார்த்தா அங்கேருந்து பேன வச்சு அடிச்சுக்கிந்தேன் சரிடா இவன் வந்து போட்டு தெளியிட வேண்டியதா இவனை கார் வச்சு ஏற்றி கொலை பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சேன் அப்பும்போது ஒன்று அங்கேருந்து பார்த்தா இன்னொருத்த வழியாக வந்துக்கிந்தேன் இவன் அவனை போட்டு சுட்டுக்கு சரி நம்மளது இந்த ட்ரக் இருக்குது வச்சு ஏற்றி போட்டு தெளியிட வேண்டியதா அவனை அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் குளோவால் போட்டியான் அவன் குளோவாலுக்கெல்லாம் இந்த ட்ரக்கு நிற்காதரா அப்படின்னு சொல்லி குளோவால் போட்டு அடி அடின்னு அடித்து போட்டு தள்ளிவிட்டு அந்த காரை வச்சுட்டு சர்ரு சர்ருன்னு வளைஞ்சு வளைஞ்சு கெத்தாக போய்கிட்டு இருந்தோம் நம்ம காரை எடுத்துட்டு மேலே வந்து அந்த கூட வந்து வெயிட் பண்ணிக்கிட்டேன் கடைசியில் பார்த்தா அவனை கொண்டுட்டு இன்னொருத்த அவனை வந்து கொலை பண்ணிட்டான் ஆகா என்னடா அவனை கொலை பண்ணிட்டான் நம்ம கூட்டிகிட்டு வந்து நம்ம போட்டுதெல்லாம் நினச்ச அப்படின்னா இன்னொரு கேரக்டர் வந்து கொலை பண்ணிட்டு நம்ம ட்ரக்கையும் வந்து பால் பண்ண பால் ஆக்க பார்த்தேன் அங்கே பார்த்தா இன்னொரு ரெண்டு பேரையும் அவனை போட்டு தள்ளிட்டான் சரி விடுவேண்ணா நான் சிஆர் செவன்டா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் இந்த இடத்துல கவர் எடுத்தேன் அவனும் சிஆர் சவன் கேரக்ட்டு வச்சுருந்தேன் சரி அவன் வந்து போகவே விட மாட்டேன்ட்டேன் இந்த இடத்த விட்டு நகரவே விட மாட்டேன் நம்ம வந்து எப்படியாவது இந்த ட்ரக் எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம் கார் எடுத்துட்டு கிளம்புவோம் அவன் வந்து எப்படியும் ஜோனுக்கு அந்த சைடு தான் வந்தாகணும் ஆனால் போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு எடுத்துட்டேன் சரி அவன் பார்த்தா அவன் அங்கிட்டு இங்கிட்டு நெலிஞ்சு நெலிஞ்சு ஓடனியா சரி நம்ம கார் எடுப்போம்னு பார்த்தா அது ஒரு சக்கரம் வந்தது கல்லில் மாடிக்கிடுச்சு இருந்தாலும் நான் அங்கே யார் கார் போட்டு தெரிஞ்ச ஒரு பில்லாதி வெள்ளன்றனால கார் எடுத்துகிட்டு வந்துட்டான் ஜோனுக்கு அந்த சைடு ஓடனியா சரி விட என்ன அவனையும் அப்படின்னு சொல்லி டக்கு டக்குன்னு சுட்டேன் அவன் போடு அப்படின்னு சொல்லிட்டு யார் ஈரோடு இருக்குது பார்த்தா ஹீரோட்டிருக்கு நெருப்பு தேவடியது ஏன்னா ஓடிட்டு வந்தது நானே ஒரு நெருப்பு தான் அதுவும் இல்லாமல் நான் அடியில் வைக்க போகிறது நெருப்பு தான் வச்சுட்டு மெடிக்கிட்டு க்ளோவல் இதெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் பிறக்கிட்டு அந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு வந்தேன் ஒருத்தன் ஆஃப்லைன் மாதிரி நின்று சரி என்னடா பண்ணுறான்னு பார்த்தா லூட்டில் எடுத்து கீழே போட்டுக்கிட்டு இருந்திருக்கேன் நாங்கள் யார் நாங்கள் சிஆர் செவன் கேரக்டரா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து வச்சு அழுத்தழுத்து நான் அழிச்சி போட்டு தள்ளிட்டோம் போட்டு தள்ளிட்டு பார்த்தா அவன் வந்து ஒரு நூபு மாதிரி நின்றுட்டு ஆஃப்லைன் பிளேயர் மாதிரி நின்றுட்டு ஒவ்வொன்றா கல் கீழே போட்டுக்கிட்டு இருந்திருக்கேன் ஆனால் ஆஃப்லைன் பிளேயராக அவனுந்தே நான் நினச்சி பார்த்தா ஒவ்வொருத்தையும் பேக்கை திறந்து போட்டு எடுத்து போட்டுக்கிட்டு இருந்துருந்துருக்கேன் சரின்னு சொல்லி அங்கேருந்து நம்ம இந்த இடத்துல வந்து இருந்தோம் அந்த அந்த மேட்ச்சு க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க நம்மளை சரின்னு சொல்லி இங்கே வந்து சித்தியாட்டில் வந்து உங்கள் கொடுத்திருந்தேன் அவனை ஃப்ரெண்டு பிடிக்கான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுடா ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஃப்ரெண்டு பிடிச்சிட்டேன் அவனை அங்கங்கே சுற்றிக்கிட்டேன் சரி நம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே அப்படி பார்க்க போயிட்டேன் அவன் பார்த்தா அங்கிட்டுங்கன்னு தவிக்கிட்டு தெரிஞ்சான் சரி பக்கத்தில் போய் எமோட்டை போட வேண்டியதுன்னு பார்த்தா சிரிக்கிற மட்டு நம்மகிட்டேயே உள்ளே மட்டும் போட்டேன் சரி இவன் கதையை முடிச்சுட்டு நம்ம லூட் பாக்ஸ் எடுத்துட வேண்டியதுன்னு சொல்லி பார்த்தா அவன் அங்கிட்டு போயிட்டேன் அவன் உஷாராயிட்டான் சரி நம்ம எமோட்டை போட்டு பக்கத்தில் கொண்டு வந்துட்டு அப்போ இவனை போட்டு தெளிவிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி எமோட்டை போட ஆரம்பித்தோம் பார்த்தியா சுத்துறையம் மட்டு இங்கே ஒரு செல்ஃபி எம்மோட்டு அடி பாதி போட்டு தள்ளிவிட்டாவை நம்மளை போட்டு தள்ளிட்டு நம்ம லூட் பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த உட்பக்கிற கண்ணையும் எடுத்துட்டு ஓட ஆரம்பிச்சிடுச்சு அடைய அங்கே ஒய்யால அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து நம்ம அடுத்த மேட்சை போட்டுட்டு இந்த சைடு வந்தோம் மில்லுக்கு சைடு மில்லு சைடு வந்தால் ஏற்கனவே ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு பிடிச்சிருந்தாங்க சரின்னு சொல்லி நம்மளும் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் ஃப்ரெண்டான பிறகு பார்த்தீங்கன்னா கார் எமோட்டு நல்ல லெஜண்டரி அமோட்டு என்கிட்ட கூட இல்லை இருந்தாலும் பரவாயில்ல கூடிய காரை ஏற்றிய கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு செல்ஃபி அமோட்டை போட்டோம் அங்கே ஒரு சுற்றி சுற்றி அமோட்டு நம்மளும் என் நிறைய அமௌண்ட் இருக்குது லஜென்ரி அமௌண்ட் போய் அமௌண்ட் வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் லொல்லி அமௌண்ட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே ஒரு கராத்தா ப்ரூஸ்லி அமௌண்ட் போட்டுட்டு ஓடிடுச்சு ஒன்று ஒரு ஆள் சரி நம்ம போட்டு தெளி வேண்டியதேன் நம்ம ரெண்டாட் ரெண்டு பேரும் போட்டுத் தள்ள போகிறோம் இதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டைம் அப்படின்னு நினச்சிட்டு என்னை பற்றி உங்களுக்கு தெரியலை உங்களை நான் தான் போட்டு தொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் இங்கே ரெண்டு பேரும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஒவ்வொருத்தவன் போட்டு தரலாம் ஒருத்தவணை போட்டு தள்ளுறது இன்னொருத்தனை பார்த்தீங்கன்னா நம்மளை போட்டு தெளிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தால் இங்கே மில்லுக்கு வந்தோம் மில்லுக்கு பார்த்தா கீழே ஒருத்த யார் யாராகவே பார்த்தா இங்கே இந்த பொண்ணு வந்து என்னது காரணிட்டு வச்சு கதையை முடிச்சு விட்டுருச்சு சரி லூட் பாக்ஸ் இருக்குது போய் லூட் அடிச்சுட்டு வந்துடுவோம் நம்மளுக்கு தேவை லூட்டுதேன்னு சொல்லி பார்த்தா அங்கே மேலேருந்து ரெண்டு பேரும் ஒருத்தையும் போட்டு தள்ளிட்டேன் ஆடை பாதிப்பில்லையே நாங்களாம் சிஆர் செவன் கேரக்டர் வச்சுருக்கோம்டா எதுக்குடா இதை மைக்க சிஆர் செவன் கொண்டு வந்தோம் ஆபத்து நேரத்தில் உதவுக்கு தான்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் க்ளோவலில் லூட் கூட அடிக்கல அதுக்குள்ளேயும் வந்து வேட்டு வச்சுட்டேன் இங்கே சரி இவங்களை எப்படியாவது போட்டு தள்ளனும் அப்படின்னு சொல்லி இந்த குலோவால் கிட்ட போய் நின்றுட்டேன் அவன் வெளியில் வருவியான் அவனை போடுறதுலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் பார்த்தா மொத்தம் மூணு பெட்டி இருக்குது லூட்டு மூணு பெட்டியும் அடிச்சிட வேண்டியதேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே இருந்து அப்போது ஒரு லூட் அடிச்சு இந்த டக்குன்னு போய் நின்னுட்டேன் நம்ம ஜெயிக்கிறமா முக்கியம் முக்கியம்ல நண்பா கடைசி வரைக்கும் முயற்சி முக்கியம் சிம்பிளாக சொல்லணும்னா தோத்தாலும் ஜெயிச்சாலும்